Hi friends, welcome to Kalki's kitchen. நாம இன்னைக்கு சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க எப்படி சாஃப்ட்டா வருதுன்னு. இங்க பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. வாங்க நம்ம இன்னைக்கு இந்த சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க சமோசாக்கு தேவையான அவுட்டர் லேயர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஓமம்பில் இப்படி தேய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த இதுக்கு அவுட்டர் லேயருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து நெய் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மேலே வந்து ஆயில் ஊற்றி நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நம்ம அவுட்டர் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அவுட்டர் லேயர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் மல்லியும் வந்து இந்த மாதிரி லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பச்சை மிளகாய் ரெண்டையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறத நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சா போதும். அடுத்தது நம்ம வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொடமிளகாய் ஆட் பண்ணுறோம். கொடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ட்ரை மேங்கோ பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது இந்த பொட்டேட்டோக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க.
இந்த மாதிரி ஓரளவுக்கு மசிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி குக் ஆச்சுன்னா நல்லா உப்பு காரம் எல்லாம் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் ஆகி வரும். இப்போது நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து சமோசா ஷீட்டில் வச்சு நம்ம வந்து மடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மைதா அவுட்டர் இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவை கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அதை நம்ம 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் லைட்டாக தண்ணி தடவிக்கலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நாம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் எட்ஜஸ்க்கெல்லாம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி தடவிக்கலாம். வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு சமோசா ஷேப் கிடைக்கும். நம்ம இதே மாதிரி மற்றதையும் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு. நம்ம இனி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானிலை அடுப்பில் வச்சு நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த சமோசாவை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சமோசாவை ஒன்றுன்னா உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கிறிஸ்பியான சமோசா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.